ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்டர்லாஸ்ட் மேன். நம்ம சேனலில் வந்து ட்ராவல், ட்ரெக்கிங், கேம்பிங் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அது இல்லாமல் குரூப் ட்ரிப்ஸ் அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் வண்டர்லாஸ்ட் மேன் டீம் சார்பாக. ஸோ நம்ம வந்து மணாலி ட்ரிப்ஸ் வந்து போயிட்டுருக்கோம், ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் நிறைய ட்ரிப்ஸ் பார்த்துருக்கு, கேரளா ட்ரிப்பு, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய ட்ரிப்ஸ் வந்து குரூப் ட்ரிப்பாக இருக்கட்டும், ஈவன் சோலோ ட்ரிப்பாக சோலோ ட்ராவல்ஸ் வந்து குரூப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ட்ரிப் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அந்த வகையில் நான் இன்றைக்கி வந்து மணாலி ட்ரிப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மணாலி வந்து குரூப் ட்ரிப்ஸ் வந்து கூட்டிகிட்டு போனேன், கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் வந்து போயிருந்தோம். ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெல்லி ரீச் ஆகிட்டோம். டெல்லி ரீச் ஆகிட்டு இப்போ வந்து ஆசிரமம் மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது ஆர்கே ஆசிரமம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் நிற்கிறோம். இதான் நம்ம போகக்கூடிய வால்வோ பஸ்ஸு. எல்லாருமே போர்ட் ஆகிட்டாங்க. கரெக்டாக வந்து பஸ் 5:30 எடுப்பாங்க, மார்னிங் வந்து 6:30 வந்து ரீச் ஆகும். வயா வந்து சண்டிகர் வழியாக தான் பஸ் போகுது. சண்டிகர் போயிட்டு மணாலி ரீச் ஆகும். காலையில் வந்து 6:30 ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ பஸ்லாம் பாருங்கள், இட்ஸ் வால்வோ ஏசி பஸ். உள்ளே போயிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எல்லாருமே போர்ட் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி மணாலி ரீச் ஆகிட்டோம். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்னோ ஃபுல்லாக ஸ்னோ இருக்குது. வால்வோ பஸ் ஸ்டாண்ட், மணாலி வால்வோ பஸ் ஸ்டாண்டு. சிங்கம் அடுத்தது ஹோட்டல் போனோம். அதுக்காண்டி இப்போ கேப் வந்துருச்சு, ட்ராவலர் வந்துருக்கு. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு 12 பேர் எல்லோரும் லக்கேஜ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வேறு லெவலில் குளிருது ஆக்சுவலி. தெரியுதா பாருங்கள், ஃபுல்லாக ஸ்னோ. மத்தியானத்து மேலே தான் லஞ்ச் முடிச்சுட்டு சைட் சீயிங் பிளான். உள்ளே போய் ஹோட்டல் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. Thank you.
எல்லாரும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தாங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வந்து மணி 2 மணி, சைட் சீயிங் போகலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கோம். அதே ட்ராவலரில் தான் கிளம்புறோம். 12 பேரும் என்னென்ன ஸ்பாட் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் போயிட்டு. நான் போயிட்டு காமிக்கிறேன் என்னென்ன ஸ்பாட் இருக்குது, எங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், வீடியோ கடைசி வர பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்ன பிளேசஸ் இருக்குது மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்து இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால் ரோட் பக்கத்தில் வன்விகார் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்க். ஆக்சுவலி சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி இருக்குது, ரொம்பவே பெரிய, கொஞ்சம் பெரிய பார்க்கு. எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க, ஃப்ரீயாக இருக்கலாம். மெடிடேஷன் பாயிண்ட் இருக்குது, உள்ளே வந்து கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகிட்டு போகலாம். போட்டிங் பாயிண்ட் வேறு இருக்குது உள்ளே, கொஞ்சம் பெரிய பார்க் தான். வந்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிட்டு ஃப்ரீயாக ஈவினிங் டைமில் ஸ்பெண்ட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பார்க். ஆக்சுவலி ஸோ இங்கே உள்ளே வந்து இமாச்சல் ட்ரெஸ் போட்டு கூட ரெண்டுக்கு வாங்கி ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பான், இங்கே வந்து பார்த்துருப்பீங்க, தெரியும். காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஹிமாச்சல் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் உள்ள வந்தீங்கன்னா. ஸோ நம்ம கூட வந்த பழனி பிரதரும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒய்ஃபும் ரெடி ஆகிட்டாங்க, அடுத்து அவங்க ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. ஹாய். ஸோ அடுத்து சக்தி பிரதரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எங்கே எங்கே எடுத்துட்டு ஐயா, வீடியோ தான். ஆமாம், நல்லா இருக்கு. இங்கே உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஃபேமிலியாக கூட இந்த ட்ரெஸ்ஸில். ஸோ இப்போ வந்து வான்விகார் வந்து பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இங்கே வந்தீங்கன்னா 50 ரூபா டிக்கெட் எடுக்கணும், கண்டிப்பாக டிக்கெட் எடுத்துருங்க. டிக்கெட் எடுக்கலான்னு 500 ரூபா ஃபைன். ஸோ என்னைய மாதிரி டிக்கெட் எடுக்காம மட்டும் உள்ளே வந்துடாதீங்க தயவுசெய்து, நீங்கள் வந்தால் டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்க. நான்லாம் டிக்கெட் எடுக்கல. இப்போ அடுத்த ஸ்பாட் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி, ஒன்று புத்தரோட கோயில். பாருங்க, காமிக்கிறேன், இதுதான் அந்த கோயில். சுற்றி காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு அடுத்த பிளேஸ் எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமா டேவி டெம்பிள் அப்படிங்கிற ஒரு கோயில் தான் வந்திருக்கேன். உள்ள போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த கோயில். வாங்க அப்படியே போகலாம். Thank you.
அப்படியா? நம்ம யூடியூப் சேனல் இருக்கு, அவங்களுக்கு அவங்களுக்கு முடிச்சு மணாலி ட்ரிப்போட டே ஒன் பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து நம்ம அடுத்த எங்கெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வெள்ளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.